மதுரை மாவட்டம் ஜெய்கிந்த்புரம் இரண்டாவது மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி வசந்தா. இவருக்கு ஒரு மகன் மற்றும் 5 மகள்கள் என மொத்தம் 6 பிள்ளைகள் உண்டு. இவரது மகன் முருகானந்தம் என்பவர் அதே பகுதியில் சலூன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மகன் முருகானந்தத்துடன் சென்ற வசந்தா அதிரடி புகார் ஒன்றை அளித்தார். எழுதி கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாப்லாம். இல்லை, நாங்கள் ரூபாய் நாங்கள் இங்கே எழுதி கொடுக்கணும், காசு இது வாங்கின காசு தானே கொடுக்க போகிறோம், அப்புறம் என்ன அப்படி அம்மளோ பெழுகு இவ்வளோ பெரிய சொத்து மெயினில் தேவையான்னு சொல்லிட்டு அம்மா அடித்து அம்மா நெஞ்சில் அடித்து தள்ளி விட்டாப்புல. என்னையும் அடித்து விதாவே இப்போ டென்ஷன்லாம் போய் கம்ப்ளீட் பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணி ஆஸ்பத்திரியிலையும் போய் சேர்த்தோம், திருப்பி சரி பார்த்துக்குருவோம் சொல்லிட்டு விட்டோம். அவங்க கோர்ட்டில் நடக்குது, கேஸ் நடக்குது, திருப்பி வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஒரு வருஷம் ஆக போகுது. இப்போ ஆற போட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செய்ய மாதிரி வீடு ஏற்றி நேற்று. அந்த புகார் மனுவில் மதுரை மாநகராட்சி துணை மேயராக இருக்கும் நாகராஜன் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தனது வீட்டை மிரட்டி கேட்பதாக தெரிவித்திருந்தார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெய்கின்புரத்தைச் சேர்ந்த குமார் என்பவரிடம் வசந்தா அவரது வீட்டை அடகு வைத்து 10 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றிருந்தார். இதற்கான பணத்தை வட்டியுடன் திருப்பிக் கொடுப்பதற்கு தயாராக இருந்த வசந்தா அடமான பத்திரத்தை ரத்து செய்து கொடுக்குமாறு கூறியுள்ளார். அதற்கு குமார், தான் கூடுதலாக 15 லட்சம் ரூபாய் தருகிறேன், அதற்கு பதிலாக வீட்டை கிரயம் செய்து தந்துவிடுங்கள் என கராராக கேட்டுள்ளார். இதனால் குழப்பமடைந்த வசந்தா மகன் முருகானந்தத்தை அழைத்துச் சென்று நியாயம் கேட்டுள்ளார். அப்போது குமாருக்கு கணேசன் மற்றும் புரோக்கர் முத்து ஆகியோர் ஆதரவாக பேசியதோடு வசந்தாவை மிரட்டி உள்ளனர். இதுகுறித்து ஜெய்கிந்த்புரம் காவல் நிலையத்திற்கு சென்ற வசந்தா குமார், கணேசன், முத்து ஆகியோர் மீது புகார் கொடுத்தார். இந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் ஜூலை 30ஆம் தேதி மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் அவரது சகோதரர் ராஜேந்திரன் மற்றும் புரோக்கர் முத்துவுடன் வசந்தா வீட்டுக்கு சென்றுள்ளார். வீட்டை சொன்ன விலைக்கு தரவில்லை என்றால் குடும்பத்தோடு எரித்து கொன்று விடுவதாக மிரட்டியவர்கள் துப்பாக்கி ஏந்தி பாதுகாவலர்களை நோக்கி இவர்களை சுட்டுத் தள்ளுங்கள் என்றும் உத்தரவிட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் பயந்து போன வசந்தா நடந்த விவரங்களை கடிதமாக எழுதி அதனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று புகாராக கொடுத்தார். இது தொடர்பாக CCTV காட்சி ஒன்றையும் ஆதாரமாக வெளியிட்டுள்ளார். மேலும் வசந்தாவின் மகன் முருகானந்தத்தை கால்களை உடைத்து விடுவதாகவும் தலையில் கல்லை போட்டு கொன்று விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். இந்த சம்பவம் மதுரையில் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இதற்கு துணை மேயர் நாகராஜன் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தன் மீது பொய்யான புகார்களை அடுக்குவதாகவும் தான் கொலை மிரட்டல் விடுக்கவே இல்லை என்றும் கூறியுள்ளார். அதோடு முருகானந்தம் தன் கட்சி கொடிக்கம்பத்தில் எச்சில் துப்பிக்கொண்டே இருந்ததாகவும் இதனை கேட்டதற்கே தன் மீது அபாண்டமாக பழி போடுவதாகவும் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாகராஜன் மீது சமீப காலமாக அடுத்தடுத்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் மூதாட்டின் சொத்துக்களை அபகரிக்கும் புகாரில் துணை மேயரின் பெயரும் அடிபடுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நெல்லை மற்றும் கோவையில் மேயர் பதவிகளில் சர்ச்சைகள் ஏற்பட்டு வரும் நிலையில் மதுரை மாநகராட்சியிலும் மாற்றங்கள் ஏற்படுமோ என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் மதிவாணன்.